ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து தூத்துக்குடி ஸ்டைல் பருப்பு குழம்பு செய்ய போகிறோம். இதை கொர்க்கையில் எங்கள் ஆச்சி வீட்டில் இந்த பருப்பு குழம்பு எப்பயுமே செய்வாங்க. இதுக்கு வந்து ஒரு மண் சட்டியில் வந்து 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை கடைஞ்சி செய்ய போகிறோம் பருப்பு குழம்பு. இப்போ நல்லா பருப்பை கழுவி எடுத்தாச்சு, துவரம் பருப்பை. இப்போ வந்து அது கூட வந்து 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அது கூட ஒரு 20-25 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இப்போ இதை வேக வைக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து வேக வச்சுக்கலாம். பருப்பை வந்து வேக வச்சுக்கோங்க. பருப்பு பாருங்கள், இப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கான காய்கறியெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு முள்ளங்கி, ஒரு கேரட்டு, இது வந்து முருங்கைக்காய், இத்தனை துண்டு முருங்கைக்காய், அப்புறம் சின்ன துண்டு பெருங்காயம், அப்புறம் பீன்ஸு, மாங்காய், தக்காளி, கொஞ்சம் அவரைக்காய், ஒரு 2-3 அவரைக்காய், 2 பெரிய கத்திரிக்காய், அப்புறம் ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்காதுன்னா. இப்போ எல்லா காய்கறியுமே நல்லா வெட்டி வச்சாச்சு. இப்போது காய்கறி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பருப்பு வெந்ததும் காய்கறியை வந்து சேர்க்க போகிறோம். பருப்பு இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது இது கூட காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அது கூட அந்த சின்ன கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துருக்கோம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கை, இது வந்து கல் உப்புங்கிறதுனால கை அளவுக்கு போட்டிருக்காங்க, கையில் ஒரு பாதி அளவுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு புளியை வந்து கரைச்சிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு இல்லை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சிக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் சீரகம், இதை போட்டு வந்து இதை அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த காய்கறியெல்லாம் வந்து ஒரு 1/4 வாசி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், சீரகம், தேங்காய் இதெல்லாம் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்து இதை வந்து கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம இதில் இருக்கிற முருங்கைக்காய் மட்டும் தனியாக எடுத்துட்டு இப்போ இந்த பருப்பை வந்து கடையணும். ஏன்னா முருங்கைக்காயில்னா ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும். அதனால் முருங்கைக்காயை மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த பருப்பை நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போது பருப்பை நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு முருங்கைக்காய் நம்ம வந்து எடுத்து வச்சோம்ல, அந்த முருங்கைக்காயையும் திரும்பி வந்து அதோட சேர்த்து திருப்பி ஒரு தடவை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போது கடைசியாக இதை தாளித்து இறக்க வேண்டியதான். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பருப்பு குழம்பு. இப்போது இதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சாம்பாருக்கு தாளிக்கும் போது எப்பயுமே வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு இது எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் வந்து நம்ம வந்து
கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இது நல்லா வதங்கினதும் இதை வந்து நம்ம பருப்பு குழம்புல ஊற்றிட வேண்டியதான். இந்த பருப்பு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் ஊருக்கு எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த பருப்பு குழம்பு செய்வாங்க, அப்போ சாப்பிட்ருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த தாளிச்சதெல்லாம் வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது பருப்பு குழம்புல சேர்த்தாச்சு. இப்போது கிராமத்து ஸ்டைல் கடைஞ்ச பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.